சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி புதிய பேருந்து நிலையம் எதிரே பன்னீர்செல்வம் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் டாஸ்மாக் மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. பேருந்து நிலையம் அருகே உள்ளதால் இங்கு எப்போதும் கூட்டம் அலைமோதும். நாளொன்றுக்கு 5 லட்சம் மதிப்புக்கு மதுபானம் விற்பனையாகும். ஆனால் கடை அமைந்திருக்கும் இடத்தின் உரிமையாளருக்கு பல மாதங்களாக டாஸ்மாக் நிர்வாகம் தரப்பில் இருந்து வாடகை கொடுக்கவில்லை என தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கடை உரிமையாளர் டாஸ்மாக் கடைக்கு பூட்டு போட்டுவிட்டு சென்றுவிட்டார். டாஸ்மாக் ஊழியர்கள் கடைக்கு வந்து பார்த்தபோது கடைக்கு வெளியே பூட்டப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தனர். தற்போது அதிகாரிகள் கடை உரிமையாளரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர்.